வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அன்பு தோழி ராக்கி தமிழ்ச்சி சுஷிலா பேசுறேன். எல்லாம் நலமா இருக்குங்க நம்புறேன். அட என்ன இது உண்மையா அப்படின்னு நம்ப முடியாத நாலு விஷயங்களை இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸோ அதனால வெளியே வந்து ஓட்டி விட்டு ஐயோ போரா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழு வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ராக்கி தமிழ்ச்சி சுஷிலாங்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் கடவுள் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான். அவர் கூட பிறந்த அவரோட அண்ணனுமான பலரோட இஷ்ட தெய்வமான விநாயக பெருமானுக்கு அடுத்த மாசம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விழா வரப்போகுது. ஸோ நம்ம தென்னிந்தியாவில் விட வட இந்தியாவில் அவருக்கு அதிக பக்தர்களும் அதிக கோயில் இருக்கனால அவங்க நிறைய அதிகமாக செலிப்ரேட் பண்ணாங்க. உடனே அவர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்லாம் பயங்கரமாக பலரும் வந்து வதந்திலாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது உண்மை கிடையாதுங்க. இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்தியாவோ இல்லை நேபாளோ அங்கே அவங்க நம்மளுடைய கரன்சியில் கூட நம்மளுடைய எந்த இந்துக்கள் ஃபோட்டோவுமே இல்லை முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி எந்த கடவுள்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்மே இருக்காது. ஆனால் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்தோனேஷியாவோட கரன்சியில் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக விநாயகர் பெருமான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை இப்போ பார்க்க போறீங்க. பல நாட்டை சேர்ந்த பல மதத்தை சேர்ந்த நம்ம நாசா விண்வெளியில் பார்த்தீங்கன்னா நடராஜ சிலை இருக்கும். ஸோ அதோட ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இந்தியாவிலேருந்து கேட்டு ரெண்டு சிலை வாங்கிட்டு போயிருக்காங்களா எதனால அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நடராஜ சிலைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து நம்ம நாட்டிலேருந்து ரெண்டு நடராஜ சிலையை வாங்கிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதோட புகைப்படத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மொக்க பையன் கூட ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் பண்ணால் சூப்பராக இருப்பாங்க. அந்த அழகு சாதன பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இந்திய நாட்டுக்கு வந்து இறக்குமதி செஞ்சாங்களாம். சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளே ஏன் ஒரு பிராண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், அதே மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நம்ம இந்திய கலாச்சாரம் சம்மந்தப்பட்டமான விஷயமா இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் லண்டனில் லக்ஷ்மி தாயை வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி அப்படின்னா எல்லாமே கும்பிடுவாங்களா வணங்குவாங்களா. சரியா நம்ம இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சாங்களா. ஸோ அதுக்காக அந்த லாக்மி ப்ராடக்டோட சில போட்டோஸ் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. மூவினாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் செம்ம ஃபேமஸான மூவி. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னா டைட்டானிக் மூவியை டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் கேமரன் தான். ஸோ இவர் ஏன் வந்து அவதாருங்கிற பேர் வச்சார், ஏன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்தார், ஏன் அந்த ப்ளூ கலரில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எனக்கு தமிழ் கடவுளில் விஷ்ணு கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் ப்ளூ கலரில் இருப்பார், அதனால தான் ப்ளூ கலர் நான் வந்து அவதார வடிவமைச்சேன். அதே மாதிரி அவரோட நெத்தியில் மூணு கோடு கொண்டு அந்த நாமம் இருக்கு இல்லையா, அதனால தான் கரெக்டாக அந்த மூணு கோடு மட்டும் நல்லா தெரியும். நிறைய கோடுகளும் அந்த அவதாரில் இருக்கும், பட் மூணு கோடு மட்டும் ரொம்ப அப்படியே அழகாக தெரியும். அதனால தான் அந்த முகமே அந்த மாதிரி நிறைய கோடு கோடாக இது பண்ணியிருப்பேன். அது மட்டும் கிடையாது, ஏன் அவதார் பேர் வச்சேன் அப்படின்னா விஷ்ணு வந்து 10 அவதாரம் எடுத்திருப்பாரு, அதனால தான் அவதார் அப்படிங்கிறது இந்த மூவிக்கு பேரும் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் நீங்கள் வேணாலும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றியான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் போல ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், இதுவரை நீங்கள் ராக்கி தமிழ் சுஷிலாங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்பயே பண்ணிட்டுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், டெய்லியும் ராக்கி தமிழ் சுஷிலாங்கிற யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ண மறந்துடாது, டெய்லி உங்களுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நன்றி.